ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருக்கேங்க. ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக வந்து விரதம் இருக்கிறது 41 days ஒரு மண்டல விரதம் இருப்பேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் மாலை போட்டு ஒரு 20 days ஆகிடுச்சு. ஸோ அடுத்த மந்த்து தான் நான் வந்து சபரிமலைக்கு கிளம்புறேன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, எவ்ரி வீக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்து இந்த விரத காலத்தில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை சூஸ் பண்ணி போன கோயில் என்னென்னா, வீர ஆஞ்சநேயர் கோவில். இது எங்கே இருக்குன்னா, பிட்வீன் கேளம்பாக்கம் அண்ட் வண்டலூர் ஜூ அந்த இடத்துல. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, புதுப்பாக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு மலை. என்ன நான் கேள்விப்பட்டோன்னா, இது வந்து ஒரு 9th century கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஸோ மார்னிங் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய ஸ்டெப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் நடந்து போகலாங்க. ஒன்றும் பெரிய ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, 108 படிகள் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப வயசானவங்க கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா நடக்க முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மலை ஏறுறதுக்கு காருக்கும் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாதை பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு 400 meter தான் போகணும் அப்படின்னு இருந்தாலும், அது கொஞ்சம் வந்து ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. சில இடத்துல வந்து சைடில் அந்த பேரிகேட்லாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுவாங்க. ஏன்னா ஸ்டெப்ஸில் ஏறுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து 108 steps தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒரு 6 போல் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், மார்னிங் வந்து வைபும் நல்லாயிருக்கும். சைடில் அந்த குயில் கூறுறதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மயில் கத்துற சத்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கும், நல்லாயிருக்கும். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் ஏர்லி, ரொம்ப ஏர்லியாக நீங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு புக் இருக்குது, 5 o'clock club அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். அது அதுவும் ஆடியோஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது. அது படித்து பார்த்திங்கன்னாவே 5 எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நீட்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் தெரியுது. அது ஒரு புக், அது ஆடியோ பாட்காஸ்ட்டும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இந்த மேலே இந்த மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூவும் நல்லாயிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த கம்யூனிட்டிஸ், வேறு கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா அந்த வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இந்த இந்த கோயிலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சிலதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இந்த தேங்காவாக ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சின்ன, ரொம்ப சின்ன கோயில் தான், பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யா, தேங்க்யூ.